ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க சூர்ய பாண்டியராஜ் பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றது முன்னாடி உங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அது என்ன அப்படின்றது வந்து நம்ம சேனல் ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம் தெரியும். ஆமாங்க, நம்ம சேனல் பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்ல நம்ம சேனல்ல ஆல்ரெடி சில வீடியோஸ் பாத்துருக்கீங்க, பட் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் ஆனாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, சோ தட் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு உள்ள நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா வரும். சரி, இன்னைக்கு நம்ம ஆக்சுவல் கண்டென்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு குட் இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சபிக்கப்பட்ட பொருட்கள். நார்மலா வந்து சபிக்கப்பட்ட பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு அந்த பொருளை யாராவது யூஸ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல வந்து அந்த பர்சனுக்கு வந்து என்ன சொல்றது, உடல் ரீதியா வந்து அஃபெக்ட் ஆகலாம், இல்ல மன ரீதியா அஃபெக்ட் ஆகலாம், இல்ல அவங்க உயிரிழக்க கூட நேரிடலாம், இல்லனா அவங்க குடும்பத்துல வந்து ஏதாவது வந்து பிரச்சனைகள் வந்து வந்துட்டே இருக்கலாம். சோ மொத்தத்துல வந்து அவங்களை நிம்மதியை கெடுக்கக்கூடிய வகையில வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க ஃபேமிலியில நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பெரும்பான்மையான மக்கள் வந்து இந்த சபிக்கப்பட்ட பொருட்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அதுல ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி நிறைஞ்சிருக்கு, அதன் காரணமா தான் வந்து அந்த பொருளை யார் யூஸ் பண்றாங்களோ வந்து அவங்க பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த நினைக்கிறாங்க. பட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறதுமே வந்துட்டு ஒரு சபிக்கப்பட்ட பொருளை பத்தி தான். இந்த வீடியோவோட எண்ட்ல நீங்களே கன்க்ளூட் பண்ணுங்க, இந்த பொருள் வந்து ஒரு சபிக்கப்பட்ட பொருளா, ஆர் எல்ஸ் வந்துட்டு நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு நேச்சுரல் நடந்த விஷயம் தானா, அந்த விஷயத்த வந்து இந்த பர்டிகுலர் பொருளோட வந்து இணைச்சு எல்லாரும் பேசுறாங்களா அப்படின்ற கருத்தை நீங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. சரி, இப்போ நம்ம ஆக்சுவல் கண்டென்ட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சபிக்கப்பட்ட பொருள் வந்து ஒரு மோதிரம் தாங்க. மோதிரத்துல அமானுஷ்ய சக்தி இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம், பட் நீங்க இந்த கண்டென்ட்டை வந்து முழுசா பாருங்க, அதுக்கப்புறம் நீங்களே டிசைட் பண்ணுங்க. சரி, இப்ப இந்த விஷயத்த வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்க ஆரம்பிப்போம். அதாவது வந்து ருடால்ஃப் வாலண்டினோ அப்படின்ற ஒருத்தவர், இவர் வந்து 1895 வந்து இத்தாலியில பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் அமெரிக்காவுக்கு வந்து மூவ் ஆகிறாரு. அமெரிக்காவுக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் அங்க இவர் ஒரு ஃபேமஸ் ஹாலிவுட் ஆக்டரா திகழ்றாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து அவர் ஒரு நாள் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்து போறாரு. ஸோ அங்க போகும்போது வந்துட்டு ஒரு கிறிஸ்டல் வச்ச ஒரு ரிங் வந்து அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அந்த கடைக்காரர்கிட்ட போய் கேட்கிறாரு, இந்த ரிங் வந்து எவ்வளோ ப்ரைஸ், எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் அந்த கடைக்காரரோ வந்து, இது நாங்க ஜஸ்ட் வந்து ஒரு பார்வைக்காக தான் நாங்க வந்து வச்சிருக்கோம், ஸோ இந்த ரிங்கை வந்து நாங்க யாருக்கும் கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கடைக்காரர் சொல்றாரு. பட் ருடால்ஃப் வந்துட்டு ஒரு பெரிய ஆக்டர் இல்லையா, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, நான் ஒரு பெரிய ஆக்டர், நான் கேட்டு நீங்க வந்து எப்படி ஒரு ரிங் வந்து இல்லைன்னு சொல்லலாம், எனக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த ரிங் வேணும், எவ்வளவு பிரைஸ்னாலும் நான் வாங்குறதுக்கு வந்து ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் அந்த கடைக்காரர் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு, பட் ருடால்ஃப் வந்து கேட்கவே மாட்டேன்றாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த கடைக்காரர் வந்து, சரி நம்ம உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ருடால்ஃப் கிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி வந்து இந்த பர்டிகுலர் மோதிரம் வந்து ஒரு சபிக்கப்பட்ட மோதிரம், ஸோ இதை வாங்கினீங்க அப்படின்னா வந்து உங்க லைஃப்ல வந்து நிறைய துரதிருஷ்டங்கள் வந்து வரும், ஏன் நீங்க உயிரிழக்க கூட நேரிடும், அதனால நீங்க இதை வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த கடைக்காரர் சொல்றாரு. பட் ருடால்ஃபுக்கு வந்து இதுல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லை, பரவாயில்ல எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை, எனக்கு இந்த மோதிரம் கண்டிப்பா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் கடைக்காரர் வேற வழியே இல்லாம ஒரு ஆக்டர் கேட்கிறாரு, நம்ம எவ்வளவோ சொல்லிட்டோம் பட் இருந்தாலும் அவர் வந்து எதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாட்டாரு, சரி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் மோதிரத்தை வந்து செல் பண்ணிடுறாரு. இப்ப ருடால்ஃப் வந்துட்டு அந்த மோதிரத்தை வாங்கி வியர் பண்றாரு. வியர் பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு அவரோட மூவி ஒன்று ரிலீஸ் ஆகுது. பட் அந்த மூவி வந்து பயங்கர ஃப்ளாப் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. பட் இருந்தாலும் ருடால்ஃப் என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, அந்த மூவிக்கு வந்து நான் பயங்கர எஃபர்ட் போட்டு ஆக்ட் பண்ணியிருந்தேன், ஈவன் அது ஒரு நல்ல ஸ்டோரியும் கூட அப்படின்னு வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்னொரு ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்றாரு, இந்த மாதிரி வந்துட்டு இந்த மோதிரம் வாங்கும் போது அந்த கடைக்காரர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு, பட் எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லை, ஸோ இந்த படம் வந்து என்ன சொல்றது நல்ல ஹிட் ஆகாட்டினா கூட வந்து நான் அடுத்தடுத்த படங்கள் வந்துட்டு நடிச்ச பயங்கர ஹிட் மூவிஸ் வந்து மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. பட் அவரோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா வந்து, இதெல்லாம் உனக்கு தேவையா, அந்த கடைக்காரர் வந்து இவ்வளவு எடுத்து சொல்லியிருக்காரு, பட் நீ எதுக்கு வந்து இந்த மோதிரத்தை வாங்குற, உலகத்திலேயே வந்துட்டு இது ஒண்ணுதான் மோதிரம் இருக்கா, எவ்வளவோ டிசைன்ஸ் இருக்கு, நீ இதை வந்து வாங்கியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவர்கிட்ட வந்து கருத்தை தெரிவிக்கிறாங்க. பட் ருடால்ஃப் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சில மூவிஸ் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு, அந்த மூவிஸுமே வந்து ஃப்ளாப் ஆகுது அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த சூழ்நிலையில என்ன ஆகுதுன்னா வந்து, ருடால்ஃப் வந்து அல்சர் நோயால வந்து பயங்கரமா பாதிக்கப்படுறாரு, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு, பட் ஆனா வந்து அவருக்கு அல்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே சிவியரா இருக்கு. அண்ட் ஒரு சில நாட்கள்ல வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எந்த ஒரு எஃபெக்டுமே இல்லாம இவர் இறந்து போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இவர்
இவர் இறக்கும் போது வந்துட்டு இவருக்கு வயது வெறும் 31 அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்துட்டு இவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்தவங்கலாம் வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டது என்னன்னா, இந்த மோதிரத்தினாலதான் வந்துட்டு இவர் இறந்திருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை தான் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்துட்டு ருடால்ஃபுக்கு ஒரு லவ்வர் இருக்காங்க. அவங்க லவ்வருமே ஒரு ஆக்ட்ரஸ் தான். அவங்க பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து போலோ நெக்ரி அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்த போலோக்கு வந்துட்டு ருடால்ஃப் வந்து இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின மோதிரம். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப இந்த மோதிரம்னா இஷ்டம். அவர் ஞாபகார்த்தமா நம்ம வந்து இந்த மோதிரத்தை வியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து அந்த ஆக்ட்ரஸ் வந்து அந்த மோதிரத்தை வியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆக்ட்ரஸுக்குமே வந்துட்டு பெருசா வந்து இந்த துரதிருஷ்டம் துரத்தும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் மேல எல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்ப அந்த ஆக்ட்ரஸ் வந்து வியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வியர் பண்ண உடனே பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில நாட்கள்லயே வந்து அவங்களுக்கு வந்து சிவியரான ஒரு ஃபீவர் வருது. ஸோ சிவியரான ஃபீவர் வர்றதுனால வந்து அவங்கனால மூவிஸ்ல வந்து ரொம்ப பெரிய அளவுல வந்து ஆக்ட் பண்ண முடியல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படியோ ஒரு அதிர்ஷ்டவசமா வந்து அவங்க உயிர் பிழைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு பெரிய அளவுல வந்து மூவிஸ்க்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த சூழ்நிலையில வந்துட்டு நிறைய அவங்களுக்கு வந்து சினி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, அப்போ ஒரு சிங்கர் வந்துட்டு இந்த ஹீரோயினை வந்து மீட் பண்ண வர்றாரு. அவர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரஸ் கொலம்போ அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த ரஸ் கிட்ட வந்து எல்லா விஷயத்தையுமே அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த ரஷ் வந்து என்ன சொல்றாருன்னா வந்துட்டு இப்போதான் நீங்க அந்த மோதிரத்தை வந்து யூஸ் பண்ணல இல்லையா, இந்த மோதிரம் வந்து ஒரு அன்பார்ச்சுனேட்லி இப்போ நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ அதனால நீங்க வந்து இது யூஸ் பண்ணவும் இல்லை, எனக்கு இந்த மோதிரத்தை வந்து நீங்க கொடுங்க. பிகாஸ் நான் வந்துட்டு அந்த ஆக்டர் இறந்து போனார் இல்லையா ருடால்ஃப், ருடால்ஃபோட பெரிய ஃபேன், அவர் யூஸ் பண்ண ஒரு மோதிரம் அப்படின்னா வந்து அது ரொம்பவே ப்ரீஷியஸ், அதை வந்து நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ரஷ் வந்துட்டு அந்த மோதிரத்தை வந்து வாங்கிட்டு போறாரு. ஸோ இப்போ வந்து ரஷ் வியர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இப்போ ஒரு சில நாட்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரஷ் இருப்பாங்களே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்குள்ளே வந்துட்டு சண்டை வர ஆரம்பிக்குது. சண்டை வர ஆரம்பிக்கும் போது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, அந்த சண்டை வந்து பெரிய லெவலில் மாறி ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ணுற அளவுக்கு மாறிடுது. அப்போ வந்துட்டு ருடால்ஃப் எதிர்ச்சியாக வந்துட்டு அந்த ஷூட்டிங் இறந்து போயிடறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ரஷ் கொலம்போவோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஜோய் கேசினோ அப்படின்றவர் வந்து இந்த மோதிரத்தை வந்து எடுத்துட்டு போறாரு. ஸோ இந்த மோதிரத்தை எடுத்துட்டு போகும்போது அவருக்கு வந்து எல்லா விஷயமே தெரியும், பிகாஸ் ரஷ்ஷோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு. ஸோ இந்த மோதிரம் வந்து ஒரு துரதிருஷ்டம் நிறைஞ்ச மோதிரம் அப்படின்ற மாதிரியான சொல்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் கேள்விப்பட்டிருக்காரு. அதனால என்ன பண்றாருன்னா வந்து இவர் பயந்து போய் இந்த மோதிரத்தை வந்து யூஸ் பண்ணாம வீட்டில் இருக்க லாக்கர்ல வந்துட்டு ஒரு டப்பாக்குள்ள வச்சு என்ன சொல்றது சேஃப்டியா வச்சிருக்காரு. பட் ஒரு சில நாட்கள் கிடக்க ஆரம்பிக்குது. இப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா வந்துட்டு நமக்கு எந்த ஒரு துரதிருஷ்டமே நடக்கவே இல்லை, அந்த மோதிரம் வந்து துரதிருஷ்டமான மோதிரம்லாம் கிடையாது, ஏதோ நேச்சுரலாக நடந்த விஷயங்கள் தான், அது வந்து கோஇன்சிடென்ஸ் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை எடுத்து வியர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் வியர் பண்ண ஆரம்பிச்ச ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து அவர் வந்து ஒரு ட்ரக் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போலீஸ் வந்து இந்த ஆக்சிடென்ட்லாம் என்கொயரி பண்ணியிருப்பாங்களா. ஸோ என்கொயரி பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அவரோட உடைமைகள்லாம் வீட்டில் இருக்கவங்க கிட்ட ஒப்படைப்பாங்களே. அப்போ இந்த பர்சன் இறந்திருப்பார் இல்லையா அந்த ட்ரக் ஆக்சிடென்ட்ல, அவரோட பிரதரான டெல் அப்படின்றவர் கிட்ட வந்துட்டு இந்த பர்டிகுலர் ரிங்கை வந்து கொடுக்குறாங்க. ஸோ டெல்லுக்குமே வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தெரியும். ஸோ டெல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை யூஸ் பண்ணவே வேண்டாம்ப்பா, ஆனால் நம்ம வீட்டில் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய லாக்கரில் வந்து வச்சிருக்காரு. ஸோ லாக்கரில் வைக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு லாக்கரில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே வந்து அவர் வீட்டில் திருடு போயிடுது, அதோடு சேர்ந்து இந்த மோதிரமும் திருடு போயிடுது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா வந்துட்டு இந்த மோதிரனால தான் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து தெஃப்ட் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்த நினைச்சு மனசை தேத்திக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மற்ற எல்லாருமே வந்துட்டு ஒன்று இறந்து போனாங்க, இல்லை உடல் ரீதியாக வந்து அஃபெக்ட் ஆனாங்க, இல்லைனா வந்துட்டு அவங்களுக்கு தொழில் ரீதியாக வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆனாங்க. அதாவது அந்த ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா போலோ வந்து பொழைச்சிட்டாங்க, பட் வந்துட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு மூவிஸ் ஆப்பர்ச்சுனிட்டியுமே நடிக்கிறதுக்கு கிடைக்கல. ஸோ நம்ம வீட்டில் ஏதோ திருடோட நினைச்சுப்பா, நம்ம உயிருக்கு வந்து எந்த ஒரு சேதமும் ஏற்படலை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து தன்னோட மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாரு. ஸோ போலீஸ்ல போயிட்டு இப்போ அந்த விஷயத்தை, அதாவது திருடு போன விஷயத்தை வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. இப்போ வந்து போலீஸ் அந்த திருடனை கண்டுபிடிக்கவும் செஞ்சிடறாங்க. அந்த திருடனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜேம்ஸ் வில்ஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ ஜேம்ஸ் வில்ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் போலீஸ் வந்து நம்மளை துரத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறான் அந்த திருடன். பட் போலீஸ் வந்துட்டு அவனை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. அந்த ஷூட் பண்ணும்போது வந்துட்டு அந்த திருடன்
வந்து இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அந்த திருடன் வந்து கம்ப்ளீட்டா செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்து அந்த திருடனோட ஷர்ட் பாக்கெட்ல வந்துட்டு அந்த பர்டிகுலர் மோதிரம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த மோதிரத்தை அவன் வச்சிருந்தனாலதான் வந்துட்டு அவன் இறந்து போனான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அங்க இருக்கவங்க நம்புறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில இப்போ போலீஸ் கிட்டதான் வந்துட்டு எல்லா உடைமைகளுமே இருக்கு, அந்த திருடனோட உடைமைகள் எல்லாமே வந்துட்டு. இப்போ வந்துட்டு அந்த என்ன சொல்றது, அந்த ஒருத்தவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார்ல போலீஸ் கிட்ட, அவர் வந்துட்டு எல்லா திங்ஸுமே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வாங்கிட்டு போயிடுறாரு. பட் இந்த ரிங்கை மட்டும் அவர் வாங்குறதுக்கு மறுத்துறாரு. பிகாஸ் இந்த ரிங் வந்து ஒரு சபிக்கப்பட்ட ரிங் அப்படின்றத வந்து அவர் இப்ப ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிச்சுறாரு. அதனால இந்த ரிங் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த சூழ்நிலையில ஒரு ஃபேமஸ் டைரக்டர், அவர் பேர் வந்து எட்வர்ட் ஸ்மால்னு சொல்லப்படுது. இந்த எட்வர்ட் ஸ்மாலுக்கு வந்து ஒரு தாட், அதாவது வந்துட்டு ருடால்ஃப் இறந்து போனார் இல்லையா, ஸோ இந்த ருடால்ஃப் வேலண்டினோவை பேஸ் பண்ணி ஒரு மூவி எடுக்கலாம் அவரோட லைஃப் ஸ்டோரியை பத்தி அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அவரோட லைஃப்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த பர்டிகுலர் ரிங். அதனால வந்துட்டு அந்த மூவி எடுக்கிறதுக்கு இந்த ரிங் வந்து நமக்கு தேவைப்படும், நம்ம போய் போலீஸ்ல வந்து அந்த ரிங்கை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்போ எட்வர்ட் வந்து போலீஸ் அப்ரோச் பண்ணி நான் வந்து ஒரு மூவி எடுக்க போறேன், அந்த மூவி எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு இந்த ரிங் தேவைப்படுது, இந்த ரிங்கை தான் வந்து மையக்கதையா வச்சு நான் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்டே ஒரு ரெக்வஸ்ட் பண்றாரு. பட் போலீஸுமே வந்துட்டு ஓகே, இவர் கேட்கிறாரு ஒரு பெரிய டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுட்டு அவர்கிட்ட வந்து அந்த ரிங்கை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இப்போ அவரும் மூவி எடுக்க ஸ்டார்ட் பண்றாரு. அந்த மூவியில வந்து ஆக்டரா நடிக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜாக் டன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஜாக் டன் தான் வந்துட்டு ருடால்ஃபோட கேரக்டர்ல வந்து அந்த மூவியில் ஆக்ட் பண்ண போறாரு. ஸோ இப்போ ஜாக் டன் வந்துட்டு அந்த மோதிரத்தை வந்து வியர் பண்றாரு. இப்போ வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த மோதிரத்தை வியர் பண்ண ஒரு ரெண்டு வாரத்திலேயே வந்து ஜாக் டன் வந்து திடீர்னு மரணம் அடைகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வந்து திடீர்னு நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைஞ்சிடறாரு. ஸோ அது வரைக்குமே அவர் நல்லதான் இருக்காரு. இந்த மோதிரம் அணிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இப்போ வந்து இது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக இது ஒரு சபிக்கப்பட்ட மோதிரம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா வந்து இந்த மோதிரம் வந்து யாருக்குமே கொடுக்க வேண்டாம்ப்பா, சேஃபாக வந்து பேங்க்கோட வாலெட்டில் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த பேங்க் வாலெட்டில் வந்துட்டு அந்த மோதிரத்தை போய் பிளேஸ் பண்ணுறாங்க. இப்போ யாருமே யூஸ் பண்ணல. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பர்டிகுலர் பேங்க்ல வந்து திடீர்னு ஒரு பெரிய ராபரி நடந்துருது. அண்ட் அந்த ராபரி முடிஞ்சு கொஞ்ச நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பர்டிகுலர் பேங்க் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருது அந்த பேங்க்லன்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மோதிரம் என்னாச்சு அப்படின்னே தெரியவே இல்லை. அதாவது வந்து அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல அந்த மோதிரமுமே வந்து என்ன சொல்றது, எரிஞ்சு போயிடுச்சா இல்லை அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த போது யாராவது கிட்ட வந்து அந்த மோதிரம் சிக்கிடுச்சா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது வரைக்குமே தெரியாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. எனக்கு இந்த விஷயத்தை வந்து பர்சனலா பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா வந்துட்டு ஜென்ரலா வந்து அமானுஷ்யம் அப்படின்ற விஷயத்துலலாம் எனக்கு பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லை. பட் இந்த விஷயத்தை கோத்ரூ பண்ணும்போது வந்துட்டு கண்டினியூஸா வந்து இப்படி வந்து டெத்ஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால வந்து ஒருவேளை இந்த மோதிரம் வந்து ஒரு சபிக்கப்பட்ட மோதிரமா தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு வருது. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க, அதாவது வந்துட்டு இந்த மோதிரத்துல வந்து அமானுஷ்ய சக்தி நிறைஞ்சிருக்கா, இல்லைன்னா வந்துட்டு நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு நேச்சுரலா நடந்த ஒரு விஷயம் தானா, அதை வந்து இந்த மோதிரத்தோட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கனெக்ட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பர்டிகுலர் வீடியோ பற்றி அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மறுபடியும் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமே இருந்து விடைபெறுவது உங்கள் சூர்யா பாண்டியராஜ்.